இப்போ நீங்கள் சொல்லும்போது அல்சர் சொன்னீங்க. ஸோ அல்சர் வந்து நிறைய பேருக்கு இப்போ காமனாக இருக்குது, அதுவும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காமன். அல்சர் ஏன் வருது டாக்டர்? அல்சர் அகெயின் ஃபால்ட்டி ஃபுட் ஹேபிட்ஸு ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து ஹெச் பைலோரின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அல்சர் வரும். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்? மெடிசன் தான் முதல்ல வந்து நாங்கள்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அல்சர்னாவே வந்து சர்ஜரி தான். ஓ இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அப்போலாம் வந்து டெய்லி ஆப்ரேஷன் லிஸ்ட்டில் ஒன்று ரெண்டு பேஷண்ட் இருப்பாங்க. இப்போ அல்சருக்காக இப்போ வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அல்சர் சர்ஜரி லெவலுக்குன்னா எப்படி டாக்டர்? அது ப்ளீடிங் ஏதாவது? ப்ளீடிங் வரும், அடப்பு வந்துடும், வாமிட்டிங். ஓகே ஓகே. வாமிட்டிங் வரும். இப்போலாம் நல்ல ட்ரக்ஸ் இருக்குது, அதாவது ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ், H2 பிளாக்கர்ஸ் அப்படின்ட்டு நல். அப்புறம் அந்த ஹெச் பைலோரிக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எரடிகேட் பண்ணிட்டோம்னா அல்சர்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வராமல் இருக்கும். பட் இன்னொரு என்ன ஒரே இதுன்னா, அல்சர் ஒரு தடவை வந்துன்னா திருப்பி வர சான்ஸ் இருக்குது. வர்றப்ப திருப்பி டேப்லெட்ஸ் எடுத்தோம்னா சரியாயிடும். பட் ஆனால் நம்ம ஏற்கனவே அதை நம்ம இது பண்ணிக்கலாம்ல டாக்டர்? அது லைக் டேப்லெட்ஸ் இந்த நீங்கள் சொல்ல மாதிரி சர்ஜரி அப்படின்னு போகிறத விட. ஆமாம்மா, நாங்களே சர்ஜரி வேணான்னு தான் சொல்லுவோம். ரொம்ப வந்து பேஷண்ட் வந்து வாமிட்டிங்கில் வராங்க, அல்லது சம்டைம்ஸ் பிளட் வாமிட்டிங் கூட எண்டோஸ்கோப்பிலே நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். இப்போ சர்ஜரி லெவல் போகிறதில்ல, ரொம்ப முடியாத தான் இது பண்ணுறோம். சில சமயம் வந்து அல்சர் வந்து ஓட்டம் விழுந்துடும் குடலில். ஓகே. எஸ்பெஷலி இந்த ட்ரக் இன்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர், பெயின் கில்லர்லாம் எடுத்து, பெயின் கில்லரும் ஒரு காரணம் ஃபார் அல்சர். அல்சர் அதில் வந்து ஓட்டம் ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப சர்ஜரி பண்ணி தான் அந்த ஓட்டையை அடைக்க முடியும். ஓகே டாக்டர், ரொம்ப மெயினாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணுன்ட்டு, இந்த வயிறு சம்மந்தப்பட்டதில் கேன்சருங்கிறது வந்து எந்த அளவுக்கு நிறைய காமனாக இருக்கு டாக்டர்? எங்கெல்லாம் வயிறு, இப்போ குடல், நீங்கள் சொல்ல மாதிரி சிறு குடல், பெருங்குடல், இல்லைனா கேன்சர் வந்து எந்த அளவுக்கு காமனாக இருக்கு டாக்டர்? நம்ம நிறைய பார்க்குறோம், நம்ம ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக கேன்சரும் வந்து அதிகமாகிட்டு தான். ஆமாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். யங்ஸ்டர்ஸ்க்கும் நாங்கள் கேன்சர் பார்க்குறோம். நான் 8 வயசு குழந்தை கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். பட் ஜென்ரலாக வந்து கேன்சர்னு பார்க்குறப்ப ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே தான் அதிகமாக வரும், எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். லாங்கிவிட்டி வர வர இப்போ ஹார்ட் டிசீஸு, கேன்சர், இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி தான் இது பண்ணணும். ஓ, கேன்சர்னா இது எந்த ஊர் நீங்கள் அதிகம் பார்க்குறது வந்து எங்கே டாக்டர்? அது ஒன்று குடல் இல்லையா, இல்லை எந்த பார்ட்டில் பார்க்குறீங்க? உணவு குழாயில் பார்க்குறோம், இறப்பையில் பார்க்குறோம். இது ரெண்டும் வந்து மெயின் ரீசன் வந்து ஃபால்ட்டி ஃபுட் ஹேபிட்ஸு, இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் ஸ்பைசியாக சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து இந்த உணவு குழாயும் இறப்பையும் கேன்சரை அது அதிகம் பார்க்குறோம். அப்புறம் சிறுகுடலில் வந்து அதிகமாக கேன்சர் வராது, கம்பேர்ட் டு பெருங்குடல், சிறுகுடலில் அதிகம் கேன்சர் வராது. பெருங்குடலில் வந்து கேன்சர் நிறைய பார்க்குறோம். அது வந்து ஒன்று ஜெனட்டிக், அதாவது பரம்பரையில் இருந்திருக்கும், அது ஒரு ரீசனாக இருக்கும். அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அவங்கெல்லாம் நிறைய மீட் சாப்பிட்றவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோலன் கேன்சர் அதிகம். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நாங்கள் வந்து பெருங்குடல், மலக்குடலில் வந்து கேன்சர் பார்க்குறோம். கணையம் வந்து ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்க, ஸ்மோக்கிங் ஒரு முக்கியமான காரணம், அது வந்து கணையத்தில் வந்து கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம். லிவரில் கேன்சர் வர்றதுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஓகே டாக்டர், இது வந்து எது வந்து நீங்கள் முன்னாடியே வந்துட்டால் நல்லது, உயிரை வந்து காப்பாற்றலாம், இல்லை கேன்சர் முத்தி போகாமல் ட்ரீட்மெண்ட்டில் இது பண்ணலான்னு எப்படி எது அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர்? இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா, உடனே டாக்டர் இது பண்ணுங்க, நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க, இது சாதாரண. ஏன்னா வந்து நம்ம சில பிரச்சனைக்கு வந்து மோஷன் டெஸ்டிங் கூட நம்ம நினைக்கிறோம் அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டூல், அது ஒரு கழிவு அப்படின்னு யோசிச்சோம். பட் அதில் நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை வந்து இது பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் வயிற்று வலி, நிறைய பேர் நீங்கள் மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா அவங்களே வந்து மெடிக்கல் ஷாப்பில் நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் எனக்கு வயிற்று வலி இருக்குது, அல்சர் வலி இருக்குது அப்படின்னு மாத்திரம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே, மேபி ஒரு வாரம் ரெண்டு வாரம் சாப்பிட்லாம், அதுக்கு மேலேயும் சாப்பிட்டும் குறையலைன்னா கட்டாயம் மருத்துவரை பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ரீசன்ட் ஆன்செட் கான்ஸ்டிபேஷன், திடீர்னு நல்லா இருந்தேன் திடீர்னு வந்து எனக்கு மலச்சிக்கல் வருது, அந்த மாதிரி அந்த அலார்மிங் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது வந்து ப்ளீடிங் பியர், அதாவது மோஷனில் வந்து ப்ளட்டு போகுதுன்ட்டு நிறைய பேர் பைல்ஸ்ன்னு நினச்சிட்டு அவங்களே ட்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, நாட் வைத்தியம் சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது. ப்ளீடிங், அதாவது மோஷனில் ப்ளட்டு வந்ததுன்னா அது பைல்ஸ் மட்டும் இருக்காது, கேன்சராகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நிறைய பேர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டு பயந்துக்கிட்டு, டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஏதோ சொல்லிவிடுவாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து இவங்க வந்து லேட்டாக வராங்க. நிறைய பேர் இப்படி தான் லேட்டாக வராங்க, ஏன் அவன் சீக்கிரம் வரல, இல்லை டாக்டர் நீங்கள் வந்தால் ஏதாவது சொல்லிவிடுவீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு
ஒரு 1 or 2 weeks பாருங்கள். அதுக்கு மேலேயும் திருப்பி ப்ளீடிங் ஆகுது அல்லது ஸ்டமக் பெயின் குறையலை அல்லது மலச்சிக்கல் குறையலைன்னா கட்டாயம் மருத்துவர்கிட்ட வாங்க. மருத்துவர்கிட்ட வந்து கரெக்டான டெஸ்ட்டை பண்ணிவிட்டு, இன்றைக்கி தான் எல்லாமே இருக்குது, இங்கே இல்லாத வசதியே கிடையாது. நம்மகிட்ட உலகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்டு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம டாக்டர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து அலார்மிங் சிம்டம் வர்றப்ப இக்னோர் பண்ணாதீங்க.